ஹாய் எவ்ரிபடி, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை டிராவல்ஸோட பொல்லாதவன் பஸ் மோட எப்படி நம்மளோட பஸ் மிஷின் கேம்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் இறங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பஸ் மோட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வருங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த லைக் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு இந்த ஒரு பஸ் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வில்லன் அப்படிங்கிற மாதிரியும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் அப்படிங்கிற மாதிரியும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் வந்து பார்த்தீங்கன்னா கோடாலின்னு இருக்க மாதிரி இருக்கும். முன்னால் பொறுத்த வரைக்கும் ஃபாண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதை எப்படி வந்து கேம்க்குள்ள ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ்எம்டி பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எஸ்எம்டி செட்டோன் பஸ்ஸை கேம்க்கு ஆட் பண்ணிட்டு கீழே இருக்க பொல்லாதவன் பஸ் லிவரி அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட மொபைலில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உள்ள போனால் கிரியேட் டவுன்லோட் ஒரு லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுங்க. இந்த 6 செகண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டவுன்லிங் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜில் போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ஒரு 3 MB வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனால் டேரெக்டாக பேக் வந்துட்டு உங்களோட மொபைல் இசைச்சு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா பொல்லாதவன் பஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி போட்டு சிப்பை இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்போதுமே ஓப்பன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறோம். நிறைய பேர் அப்படி எதுவுமே பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. டிஜி பொல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஓகே கொடுத்தா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆயிரும். ஒன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மிஷின் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க கரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி பஸ்ஸாக ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு பஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி கமாண்டோ செட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே இருக்க யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு மேலே 3வது பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் லிவரி அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணுங்கள். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொல்லாதவன் அப்படிங்கிற ஃபோல்டு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அந்த லிவரியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருங்க. இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறமா அந்த ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற செக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் இந்த ஒரு பஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இந்த ஒரு பஸ் மோடுக்கு மொத்தம் 3 அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவர் டோர் சைடில் ஜன்னல் அதுக்குள்ள இருக்க அந்த போர்வை மேலே இருக்க டாப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். 2வது அனிமேஷன் கீழே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி சைடில் இருக்க அந்த ஓப்பன் இது இருக்கு இல்லையா, பேட்டரி சைடு அந்த எல்லாம் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். 3வது அனிமேஷன் கீழே பொறுத்த வரைக்கும் ஃபேக் வைப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாள் அந்த ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். அதுக்கப்புறம் கேமில் இருக்க நார்மல் டோர் திறந்தோம் அப்படின்னா பஸ்ஸோட 2 கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா துறக்காப்பில் கொடுத்துருக்கோம். மேபி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். லிவ் டு ஆல், சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.